கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவலர்களை பார்த்து பொதுமக்கள் பயப்படுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதைவிட கொடுமை என்னன்னா, வழக்கு பதிவு செய்யும் போது திருநாட் போர் போட்டு ஒரு சாலை விபத்து, எதிர்பாராமல் நடந்த விபத்து, மரணம் அப்படிதான் காட்டிருக்காங்களே ஒழிய இது ஒரு கொலை. 302 போட்டு இது வந்து கொலை. இது வந்து ஒரு காவலர் பொறுப்பற்று கண்ணியத்தை மீறி அவர் கடமையை மீறி செஞ்ச ஒரு கண்ணியமற்ற செயல். இது ஒரு கொலை. இது அதை அப்படி பதிவு செய்யாமல் காவலர்கள் தங்களை அதை காப்பாற்றிக்கிறதுக்காக 304 போட்டு தப்பிக்கி பார்க்குறது. எதிர்பாரம் நடந்த விபத்து, அது எதிர்பாராத நடந்த விபத்து அப்படி இல்லையே. இது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கொலை இல்லை, அப்படி தானே பதிவு பண்ணணும். அதை விட கொடுமை, அவர் நேற்று காயம்பட்டவர் இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கிறாரு. இன்றைக்கி மதியம் வரைக்கும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கல, காயத்தோடு அப்படி கிடக்கிறாரு அந்த உஷாவுடைய கணவர் ராஜா. இது எப்படி, இது எந்த அளவுக்கு இதை எடுத்துக்கிறதுன்னு பாருங்க. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.